ஓம் சாந்தி. 8 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் தந்தை கூறுகின்றார், அதாவது சங்கல்பத்தின் பாஷை மிக உயர்ந்த பாஷையாகும். அதாவது நாம் எண்ணுகின்ற எண்ணம் தூய்மையாகவும் உயர்ந்த எண்ணங்களாகவும் இருக்க வேண்டும். அதை பற்றி இன்று சிவத்தந்தை கூறுவதை நாம் கேட்போம். இன்று இறை தந்தையின் எதிரிலே 2 ரூபத்தில் 2 சபை கூடியிருக்கின்றது. 2 சபையுமே அன்பான குழந்தைகளின் சபையாகும். 1 சபை சாக்கார ரூபமாகும், அதாவது உடலில் இருந்து கொண்டு இருக்கும் சபையாகும், குழந்தைகளின் சபை. இன்னொன்று ஒளிவடிவ உடலில் அன்பு சுரூப குழந்தைகளின் சபையாகும். அது அன்புக்கடல் தந்தையோடு சந்திப்பதற்காக நாலாபுறங்களில் உள்ள ஒளிவடிவ உடல் உள்ள குழந்தைகள் தங்களுடைய அன்பை இறைத்தந்தையின் எதிரியில் பிரதேக்ஷம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த எண்ணம், உள்ளத்தின் விதவிதமான ஊக்கம் உற்சாகத்தின் எண்ணம், இதயத்தின் பலவிதமான பாவனைகளின் கூடவே அன்பின் சம்பந்தத்தின் அதிகாரத்தினுடன் அதிகார ரூபத்தின் இனிமையான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய இதயத்தின் நிலைப்பாட்டை, தன்னுடைய பலவிதமான குடும்ப சூழ்நிலையின் நிலைப்பாட்டை, சேவைகளின் செய்திகளின் நிலையை கண்களின் பாஷை மூலம், சிரேஷ்ட அன்பின் எண்ணங்களின் பாஷை மூலம் தந்தையின் எதிரில் தெளிவாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து குழந்தைகளின் ஆன்மீக உரையாடலை பாப்தாதா 3 ரூபங்களில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். 1, கண்களின் பாஷை மூலம் கூறுகிறார்கள். 2, பாவனையின் மூலம் பாஷையில் கூறுகிறார்கள். 3, எண்ணத்தின் பாஷையில் கூறுகிறார்கள். அதாவது வாய் மூலம் பேசும் பாஷையோ பொதுவான பாஷை, ஆனால் இந்த 3 விதமான பாஷை ஆன்மீக யோகி வழக்கையின் பாஷை. அதை ஆன்மீக குழந்தைகள் மற்றும் ஆன்மீக தந்தைதான் தெரிந்திருக்கிறார்கள், மேலும் அனுபவமும் செய்கின்றார்கள். எந்த அளவு உள்நோக்கு முகமாகி இனிமையான அமைதி ரூபத்தில் நிலைத்திருந்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு இந்த 3 பாஷைகள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனுபவம் செய்விப்பீர்கள். இந்த ஆன்மீக பாஷைகள் எவ்வளவு சக்திசாலியானவை! வாயின் பாஷையை கேட்டு மற்றும் கூறி அதிகமானவர்கள் களைப்படைந்து விட்டார்கள். வாயின் பாஷையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவாக்குவதற்கு நேரமும் எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் கண்களின் பாஷை சமிக்ஷை கொடுப்பதின் பாஷையாகும். மனதின் பாவனையின் மூலம் பாஷை முகம் மூலமாக பாவனையின் ரூபத்தில் பிரசித்தம் ஆகும். முகத்தின் பாவனை மனதின் பாவனையை நிரூபிக்கும். எப்படி யாராவது ஒருவர் எதிரில் செல்கிறார் என்றால், அன்போடு செல்கிறார் அல்லது பகைமையோடு செல்கிறார் அல்லது யாராவது சுயநலமாக செல்கிறார் என்றால், அவருடைய மனதின் பாவனை முகம் மூலம் தெரியப்படுத்துகின்றது. எந்த பாவனையோடு இவர் வந்திருக்கின்றார் என்பது கண்கள் மூலமாக அவருடைய நிலை கூறிவிடுகின்றது. அந்த மாதிரிதான் பாவனையின் பாக்ஷையை முகத்தின் பாவனையின் மூலம் தெரிந்து கொள்ளவும் முடிகின்றது, அதனால் கூறவும் முடிகின்றது. அதேபோலவே எண்ணத்தின் பாஷையும் மிக உயர்ந்த பாஷையாகும். ஏனென்றால் எண்ணத்தின் சக்தி அனைத்தையும் விட உயர்ந்த சக்தியாகும், மூலமான சக்தி. மேலும் மற்ற அனைத்தையும் விட அதிவேகமுள்ள பாஷை இந்த எண்ணத்தின் பாஷை. யார் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அங்கே செல்வதற்கு எந்த சாதனமும் தேவையில்லை. எண்ணத்தின் பாஷை மூலமாக யாருக்கும் செய்தியை நாம் கொடுக்க முடியும். இறுதி நேரத்தில் இதே எண்ணத்தின் பாஷைதான் உதவியாக இருக்கும்.
அறிவியலின் சாதனங்கள் எப்பொழுது செயலிலிருந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் இந்த அமைதியின் சாதனம் உபயோகத்திற்கு வரும். ஆனால் எந்த ஒரு கனெக்ஷனையும் இணைப்பதற்காக லைன் மிகவும் பாதை தெளிவாக இருக்க வேண்டும். எந்த அளவு ஒரு தந்தை மற்றும் அவர் மூலமாக கேட்ட ஞானத்தில் மேலும் அதே ஞான மூலமாக சேவையில் எப்பொழுதும் பிஸியாக இருப்பதற்கான பயிற்சி உள்ளவராக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த எண்ணங்கள் உங்களில் இருக்கும். அந்த காரணத்தினால் லைன் மிகவும் தெளிவாக இருக்கும். வீணான எண்ணங்கள் மனதில் இருக்கக்கூடாது. அப்படி வீணான எண்ணங்கள் இருந்தால் இடையூறு செய்பவையாகிவிடும். எந்த அளவு வீணானவை முடிவடைந்து சக்திசாலியான எண்ணங்கள் இருக்குமோ அந்த அளவிற்கு எண்ணத்தின் உயர்ந்த பாஷையை தெளிவாக நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். எப்படி வாயின் பாஷை மூலம் அனுபவம் செய்கிறீர்கள், எண்ணத்தின் பாஷை ஒரு நொடியில் வாயின் பாஷையை விட மிக அதிகமாக யாருக்கும் அனுபவம் செய்விக்க முடியும். 3 நிமிடத்தின் சொற்பொழிவின் சாரத்தை ஒரு நொடியில் எண்ணத்தின் பாஷை மூலமாக அனுபவம் செய்விக்க முடியும். 1 நொடியில் ஜீவன் முக்தி என்ற வர்ணனை கூட இருக்கின்றது. அதை அனுபவம் செய்விக்க முடியும். உள்நோக்கமுடைய ஆத்மாக்களின் பாஷை இதே ஆன்மீக பாஷை. இப்பொழுது நேரத்திற்கு ஏற்றாற்போல் இந்த 3 பாஷைகள் மூலமாக சுலபமாக வெற்றியை பிராப்தி செய்வீர்கள். உழைப்பும் குறைவு, நேரமும் குறைவாக ஈடுபடுத்தப்படும். ஆனால் வெற்றி சுலபமானதாகும். எனவே இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி உடையவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதாவும் குழந்தைகளின் இந்த 3 விதங்களின் பாஷையை கேட்டுக்கொண்டிருந்தார். மேலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பதில் கூறிக்கொண்டிருக்கின்றார். அனைவரின் மிக அன்பான சொரூபத்தை பாப்தாதா பார்த்து அன்பு அன்பு கடலில் மூழ்க வைத்து கொண்டிருக்கின்றார். உங்கள் அனைவரின் நினைவுகள் சதா காலத்திற்கு நினைவு சின்ன ரூபமாவதற்கான உயர்ந்த வரதானமும் கொடுக்கிறார். அனைவரின் மனதின் பலவிதமான பாவனையை தெரிந்து அனைத்து குழந்தைகளுக்காக அனைத்து பாவனைகளுக்கும் பிரதிபலனாக எப்பொழுதும் தடையற்றவர் ஆகுக, சக்திசாலியானவர் ஆகுக, அனைத்து சக்திகளும் நிரம்பியவர் ஆகுக என்னும் சுவபாவனையை இந்த ரூபத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அனைத்து குழந்தைகளின் என்னென்ன சுப விருப்பங்கள் இருக்கின்றனவோ சூழ்நிலைக்கு ஏற்றபடி சகயோகத்தின் பாவனை மற்றும் சுய விருப்பங்கள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து சுப விருப்பங்களும் பாப்தாதாவின் சிரேஷ்ட பாவனை மூலமாக நிறைவேறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் தந்தையின் சுப பாவனையாகும். நடைமுறையில் சில நேரம் சில குழந்தைகளின் எதிரில் பழைய கணக்கு வழக்கு சோதனை ரூபத்தில் வருகின்றது. அது உடல் வியாதியின் ரூபத்தில் அல்லது மனதின் வீணான புயலின் ரூபத்தில் வருகின்றது. இந்த சம்பந்தம் தொடர்பின் ரூபத்தில் வருகின்றன. யார் மிக நெருக்கமான சகயோகியாக இருக்கிறாரோ அவருடன் கூட சகயோகத்திற்கு பதிலாக மெல்லிய ரூபத்தில் மோதல் ஏற்பட்டு விடுகிறது. எனவே இந்த குழப்பத்தில் செல்லாமல் புத்தியை சக்திசாலியாக ஆக்கினீர்கள் என்றால் புத்தி பலம் மூலமாக இந்த பழைய கடனுக்கு பதிலாக எப்பொழுதும் தேர்ச்சி அடைவதற்கான நிலையை அனுபவம் செய்வீர்கள். ஆனால் என்ன நடக்கிறது? புத்தி பலம் இல்லாத காரணத்தினால் கடனை ஒரு சுமையின் ரூபத்தில் அனுபவம் செய்கிறார்கள். மேலும் சுமை இருக்கும் காரணத்தினால் புத்தி மூலமாக என்ன யதார்த்தம் நிர்ணயம் இருக்க வேண்டுமோ அது இருக்க முடியாது. மேலும் யதார்த்த நிர்ணயம் இல்லாத காரணத்தினால் சுமை இன்னும் அதிக கீழான நிலைக்கு அழைத்து செல்கின்றது. வெற்றியின் உயர்வுக்கு செல்ல முடியாது. எனவே அடைத்து முடிப்பதற்கு பதிலாக சிலருக்கு இன்னும் அதிகரித்து விடுகின்றது. எனவே பழைய கடனை அடைப்பதற்கான சாதனம் எப்பொழுதும் தன்னுடைய புத்தியை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். புத்தியில் சுமையை வைக்காதீர்கள். எந்தளவு புத்தியை சுமையற்று லேசாக வைப்பீர்களோ
அந்த அளவு புத்தியின் பலம் வெற்றியை சுலபமாக பிராப்தி செய்விக்கும். எனவே பயப்பட வேண்டாம். வீணான எண்ணம் ஏன் வந்தது, என்ன ஆனது, ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ என்று சுமை நிறைந்த எண்ணத்தை முடிவுகட்டி புத்தியின் தொடர்பை தெளிவாக வையுங்கள். லேசாக வைத்து கொள்ளுங்கள். தைரியம் உங்களுடையது, உதவி தந்தையுடையதாகும். வெற்றி அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். புரிந்ததா? டபுள் லைட் ஆவதற்கு பதிலாக டபுள் சுமையை எடுத்துக்கொள்கிறார்கள். ஒன்று பழைய கணக்கு, இன்றொன்று வீணான எண்ணத்தின் சுமை. அப்படி இரண்டு சுமைகள் மேலே கொண்டு செல்லுமா அல்லது கீழே கொண்டு வருமா? எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா விசேஷமாக கவனமூட்டுகிறார். எப்பொழுதும் புத்தியின் சுமையை அகற்றுங்கள். எந்த விதமான சுமையும் புத்தி உபயோகத்திற்கு பதிலாக கணக்கு வழக்கை அனுபவிப்பதில் மாறிவிடுகிறது. எனவே தன்னுடைய புத்தியை எப்பொழுதும் லேசாக வையுங்கள். யோக பலம் புத்தி பலம் விளைவுகளை அனுபவிப்பதை முடித்துவிடும். அனைவரின் சேவைக்கான பலவிதமான ஊக்கங்களும் வந்து சேர்ந்தன. யார் எந்த அளவு உண்மையான உள்ளத்தோடு சுயநலமற்ற உணர்வோடு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி உண்மையான உள்ளமுள்ளவர்கள் மீது பாபா எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறார். மேலும் அதே திருப்தியாக இருப்பதின் அடையாளமாக உள்ளத்தில் திருப்தி மற்றும் சேவையில் வெற்றி இருக்கும்.